மைடா கம்யூனிட்டி பீப்பிள் ஓவர் யூ ஃபார் கேட் எக்ஸாம்ஸ் அதாவது இந்தியா ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராஜுவேட்ஸ் வந்து எழுதுகிற ஒரு எக்ஸாம் தான் இந்த கேட் எக்ஸாம்ஸ் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் அதாவது இன்ஜினியரிங் படித்து முடிச்சவங்க இப்போ இதுக்கு மேலே படிக்கிறதுக்காக எழுதுகிற எக்ஸாமும் இந்த கேட் எக்ஸாம் அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சு செக்டாருக்கு போகணுன்னா கூட கேட் எக்ஸாம்ஸ் வச்சு தான் நிறைய ஃபில்டரிங் ப்ராசஸ்ஸே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கேட் எக்ஸாம்ஸ்க்கான முக்கியமான ஒரு விஷயம் அதாவது எக்ஸ்போஷர் நிறைய பேருக்கு கிடையாது கேட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம பாஸ் பண்ணி உள்ளே போனோம்னா நிறைய சலுகைகள் இருக்குது எக்கச்சக்கமான ஒரு சில சலுகைகள்லாம் நம்ம வாங்கலாம் அந்த இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷராக உள்ளே போனால் ஒரு சில பிஎஸ்யூ செக்டாரில் வருஷத்துக்கு எண்பதாயிரம் மட்டுமே வந்து சே சேலரி கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்டுன்னு கூட சொல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இது மட்டும் இல்லாம உன் ஃபேமிலிக்கு கம்ப்ளீட்டா மெடிக்கல் ஃபெசிலிட்டி பார்த்துப்பாங்க தென் உங்க குழந்தைகள் இருந்தாங்கன்னா கேந்திர வித்யாலயால ஃப்ரீயா படிக்கிறதுக்கான நிறைய விஷயம் இருக்கு அண்ட் நீங்க எந்த ஒரு வண்டி வாங்கினாலும் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில நீங்க வந்து மாதத்தகன் கட்டுற மாதிரி இருக்கும் அதாவது உங்க சம்பளத்திலேயே வந்து வெறும் இரநூறு முந்நூறுபா தான் வந்து மாசம் மாசம் புடிச்சிப்பாங்க நம்மளுக்கு அந்த இஎம்ஐ கட்டுறது கூட தெரியாது அவ்வளோ ஈஸியா நிறைய விஷயங்கள் சலுகைகள் வாங்கிட்டு ஓஎன்ஜிசி பெல்லு கெய்லு சார்க்கு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ்ல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் நம்ம போகணும்னா இந்த கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற விஷயம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வந்து கேட் எக்ஸாம்ஸ் அவைலபிளா இருக்கு ஸோ கம்ப்ளீட்டா இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தோம்னா கேட் எக்ஸாம்ஸ் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் எழுதலாம் எப்பெல்லாம் அது நடக்கும் அப்படிங்கிற விஷயம் தென் எத்தனை மார்க்குக்கு நடத்துறாங்க இது யார் நடத்துறாங்க யாரெல்லாம் எழுதலாம் எழுதுனா என்ன பெனிஃபிட்ஸ் நம்ம எந்தெந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு எல்லாம் போகலாம் அப்படிங்கிற விஷயத்த கம்ப்ளீட்டா ஒரு ஓவர் மாதிரி சொல்ல போறேன் அந்த இனி வர வீடியோஸ்ல நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கேட் பத்தின விஷயங்களை இன்னுமே நம்ம எடுத்து போடுவோம் இந்த வருஷத்துக்கான கேட் எக்ஸாம்ஸை யார் நடத்துறாங்கன்னு பார்த்தோம்னா ஐஐடி பாம்பே நடத்துறாங்க ஸோ இந்த வருஷம் மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் இல்லாத மாதிரி தேர்ட் இயர்ஸும் கேட் எக்ஸாம்ஸ்க்கு எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேல் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு கேட் எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சோம்னா நமக்கு எத்தனை வருஷம் இந்த ஒரு வேலிடிட்டி இருக்கும் நாம எந்தெந்த மாதிரிலாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு எந்தெந்த காலேஜஸ்க்குலாம் போகலாம் அந்த வேலிடீட்டி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் வியூவோ எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நீங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அப்போதான் நாம போகிற ப்ரோக்ராமிங் பற்றி விஷயங்கள் டெக் பற்றின விஷயங்கள் கேட் எக்ஸாம்ஸ் பற்றிய விஷயங்கள் காலேஜுக்கான ரிவ்யூஸ் ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூஸ் அண்ட் தென் ப்ளாக்ஸ் சொல்லிவிட்டு பல வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக நிறைய விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்லிடுறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கேட் எக்ஸாம் பற்றி ஓவர் வீவை தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட் எக்ஸாம்ஸை ஒருத்தர் எத்தனை முறை எழுதலாம் அப்படிங்கிறது எவ்வளோ டைம் வேணால் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிறது தான் இதனால் வரைக்கும் இருந்த ஒரு கிரிட்டீரியா பட் இந்த வருஷம் ஐஐடி பாம்பே தேர்ட் இயர்ஸ் கூட கேட் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ தேர்ட் இயர்ஸும் எழுதுவாங்க ஃபைனல் இயர்ஸும் எழுதுவாங்க எக்ஸாம்ஸ் முடிச்சவங்களும் எழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ மார்க்ஸ் இருக்க போதுன்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு த்ரீ ஹவர்ஸ் வந்து கேட் எக்ஸாம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க கேட் எக்ஸாம்ஸை யார் நடத்துறாங்கன்னு பார்த்தோம்னா ஐஐஐசி பெங்களூர் அண்ட் தென் ஏழு ஏழு ஐஐடி அதாவது இந்தியாலேயே முக்கியமாக இருக்கிற ஒரு ஏழு ஐஐடிஸ் தான் சேர்ந்து நடத்துகிறாங்க ஐஐடி பாம்பே ஐஐடி டெல்லி ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஐஐடி தான் கொஸ்டின் பேப்பர் டிஃபைன் பண்ணுவாங்க தென் அவங்க தான் வந்து கிரிட்டீரியாவும் கொடுப்பாங்க இந்த டைம் ஐஐடி பாம்பே தான் இந்த தேர்ட் இயர்ஸும் எழுதலாம் அப்படிங்கிற கிரிட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த வேலிட்டி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தோம்னா அதாவது ஒவ்வொரு ஐஐடிஸும் கொடுக்குற மாதிரி தான் வந்து வேலிட்டி மாறும் ஒரு ஐஐடி சொல்லுவாங்க இந்த கேட் எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு இதை வேலிடிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு வருஷத்துக்குள்ள நான் எந்த ஒரு மேல் படிப்புக்கும் சேர்ந்துக்கலாம் இல்லைனா நான் வந்து எந்த ஒரு பிஎஸ்சி செக்டார்க்கும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வேலிடிட்டிங்கிறது சோ இந்த வருஷம் வேலிடிட்டி மூணு வருஷத்துக்கு இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் கேட் எக்ஸாம்ஸ் எழுதினா தான் நான் கேட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் போய் வேற ஒரு காலேஜ்ல சேர முடியும் அதாவது மேல் படிப்பு படிக்கணும்னா கேட் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் இன்ஜினியரிங்ல மேல் படிப்பு படிக்க முடியும் சோ இருபத்தி ஏழு டிபார்ட்மெண்ட்ஸ் சொன்ன பார்த்தீங்களா அது என்னென்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் சிஎஸ்சி அதுக்கப்புறம் ஐடி ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு மெண்ட் இருக்கு இன்ஸ்ட்ரூமென்டேஷன் கூட இருக்கு அது உங்களுக்கு டிஸ்பிளே தெரிஞ்சுட்டு இருக்கும் ஒரு சில அறிவகை டிபார்ட்மெண்ட்ஸும் கூட கொடுத்துருந்தாங்க என்னென்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கொடுத்துருந்தாங்க தென் ஜியோஸ்பேஸ் ஸ்பேஸ் இன்ஜினியரிங்லாம் கொடுத்துருந்தாங்க நிறைய இன்ஜினியரிங்லாம் இருக்கு அது என்னென்னங்கிறத நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ இருபத்தி ஏழு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் பயோ மெடிக்கலும் கூட இருக்கு பயோ டெக்னாலஜியும் கூட இருக்கு ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்க கூட கேட் எழுதினா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் போறக்கான வாய்ப்பு இருக்கு மேல் படிப்பு ஐஐடியில் கூட நீங்க படிக்கிறக்கான சான்சஸ் இருக்கு ஸோ நாம எவ்வளவு தூரம் நம்ம மார்க் வச்சிருக்கோமோ அந்த மார்க்கை பார்த்து கேட் எக்ஸாம்ஸ்ல சரி மேலே படிக்கிறக்கான சான்சஸ் கிடைக்கும் அந்த

இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஒரு சில ஹியூமானிட்டி சயின்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிக்கல் சொல்லிட்டு ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதுலலாம் கேட் எக்ஸாம்ஸ் வந்து நீங்க கிளியர் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு சில தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்ல வந்து உங்களுக்கு கேட் எக்ஸாம்ஸோட பேசிக் மார்க் மட்டுமே வச்சு உங்களுக்கு இன்டர்வியூ வச்செல்லாம் நிறைய கம்பெனி எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல ஈஸியாக போகணும்னா கேட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதனாலதான் நிறைய பேர் வந்து கேட் கோச்சிங்க்கு போய் படிப்பாங்க இனிமேல் நான் கேட் கோச்சிங்லாம் போகாமல் இல்லாம படிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் சேர்றீங்க பாத்தீங்களா ஸோ அப்போ நீங்க படிக்க ஆரம்பிக்கிறது இன்னும் பெட்டர் ஏன்னால் இதில் என்ன வரப்போகுதுன்னு பார்த்தோன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸுன்னு சொல்லிட்டு இஎம் வரும் ஸோ அந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் மார்க்ஸ் கேட்பாங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கொஷ்டின் தான் இருக்கும் ஆப்டிடியூட் பத்து மார்க்குக்கு கேட்பாங்க ஒரு மா ஐ திங்க் ஸோ பத்து மார்க்குக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் தென் இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மேத்தமட்டிக்ஸ் வந்து அந்த சிலம்பஸை யார் ரெடி பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து ஃப்ரேம் பண்ணி தருவாங்க எப்படி வேணால் அமையலாம் உங்கள் கோர் பேப்பர் தான் வரும்னு சொல்கிறனால நீங்கள் நாலு வருஷம் இன்ஜினியரிங்கில் எது படிக்கிறீங்களோ ஸோ அதை தவிர வேறு ஒரு விஷயமும் மாறி கேட்க மாட்டாங்க ஸோ இன்ஜினியரிங்கை நீங்கள் ஸ்டார்டிங் படிக்கும்போது கேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படித்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் உடனே கேட் எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆனீங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அந்த இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரிப்பரேஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இஸ்ரோ பார்க் அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ்க்கு வைக்கிற அந்த எக்ஸாம்ஸும் அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் ஸோ இஸ்ரோலாம் சொல்ல பார்த்தோம்னா நீங்க உள்ள போனாலே ஜூனியர் சின்டிஸ்டாக தான் உள்ள போவீங்க ஸோ வருஷம் மாசம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்குலாம் மேல உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வேற லெவலில் ப்ரிப்பேர் ஆகணும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இஸ்ரோவில் இருக்கு அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் அந்த மாதிரி ஒரு சில தான் வச்சிருக்காங்க ஸோ அதுக்கும் நீங்க ரெடி ஆகணும்னா நீங்க உங்க சப்ஜெக்டை தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஸோ இனிமேல் வந்து கேட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போதும் அப்படிங்கிற விஷயத்தை வர வீடியோஸ்ல பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கேட் எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் நடத்துறாங்க கேட் எக்ஸாம்ஸ் படிக்கிறக்கான யூசஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தான் இதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பேன் இனிமேல் சொல்ல போனோம்னா கேட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் போனோம்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அதாவது நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே நாம் வந்து கவர்மெண்ட்ல லோன் போட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் அந்த இஎம்ஐ கட்டுறதும் அதே மாதிரி தான் நம்ம வேணும்னா நம்ம சேலரியிலிருந்தே வந்து ஒரு இரநூறுவா முந்நூறுவா மட்டுமே லோனுக்கு போகிற மாதிரி நம்ம அதை மாற்றி கொடுத்துடலாம் ஸோ பெரிய பெரிய காரு பைக் எல்லாம் வாங்கினோம்னா ஃபர்ஸ்ட் உள்ள ஜாயின் ஆனவனே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசுலேயே நம்ம வந்து ஓரளவுக்கு ரிச் ஆயிடலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதாவது பிஎஸ்சி செக்டார்க்குள்ளே போனால் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலே படித்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஐஐடிஸாக இருக்கட்டும் ஐஐஎஸ்சியாக இருக்கட்டும் அங்கெல்லாம் போய் எம்இ படிக்கணும் எம்எஸ் படிக்கணும்னா நீங்கள் வந்து இந்த கேட் எக்ஸாம்ஸை ஸ்கோர் நல்லா பண்ணியிருந்திங்கன்னா அங்கேயும் சான்ஸ் கிடைக்கும் ஸோ அங்கே படிக்கும்போது ஸ்டை பண்ணி வாங்கிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து பிளேஸ் ஆகிடலாம் மாதம் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கூட சேலரி வாங்கி போகணுன்னா அந்த ஐஐஎஸ்சி பெங்களூர் ஐஐஐடி மெட்ராஸ் அந்த மாதிரி ஒரு சில காலேஜில் படிக்கணும் ஸோ அதுக்கும் இந்த கேட் ஸ்கோர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இன்னொரு வீடியோ இன்னொரு விஷயத்தை பற்றி பேச வைக்கும் சைனிங் ஆஃப் தினேஷ் பிரபு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்